ரத்தாண்ட தண்டரஸ்மிதி மாகரஹ ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிரசீத பகவான் முனே. ஓம் ஆம் ஹ்ரீம் கிரஹாதிராஜாய ஆதித்யாய ஸ்வாஹா. சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் கிராமம் உந்தந்தானம், கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது, பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே. ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்று மொழி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. உங்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நான் சாதாரண மனுஷியா இருந்தே எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு செஞ்சிருக்கேன். இதுல என் சுயநலமும் இருக்கு. உனக்கு நரசிம்ம ஐயாவை எவ்வளவு பிடிக்குமோ எனக்கும் அஜய அந்த அளவுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் இங்க உனக்கு துணையா இருந்தா அது இன்டெரக்டா அஜய்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தானே? அஜய் வீட்ல எல்லாருக்கும் துணையா இருந்து நடக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் ஈஸியா செஞ்சு முடிச்சிருவார். விருப்பத்தோட ஒரு வேலையை செஞ்சோன்னா அதுல என்ன கஷ்டம் இருந்தாலும் தெரியாது. அதுலயும் நமக்கு வேண்டியவங்களுக்காக அது செஞ்சா எந்த கஷ்டமும் தெரியாது. உங்களுக்கு அஜய் ஐயாவை பத்தி முழுசா தெரியுமா? ரொம்ப நாளா உங்களுக்கு அவரை தெரியுமா? துளசி, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் பழகிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பேசுறதுல ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட பேசுறவங்க நாமங்கிற உணர்வை நமக்கு ஏற்படுத்திட்டாலே அந்த பழக்கம் கொஞ்ச காலமா இருந்தாலும் நல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நல்ல பந்தத்தை அது உருவாக்கி தரும். நீங்க ரெண்டு பேரும் சிட்டில ஒன்னாதான் வேலை செஞ்சீங்களா? ஒரே இடத்துல இருந்தீங்களா?
நான் உங்களோட ஒரே ஒரு தடவை ஃபோன்ல பேசியிருக்கேன். அன்னைக்கு நீங்க அஜய் ஐயா பக்கத்துல தானே இருந்தீங்க? துளசி, என்ன இது, இப்பதானே எழுந்திருச்சீங்க, அதுக்குள்ள இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டீங்க? கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. முதல்ல நீங்க டிஸ்சார்ஜ் ஆகணும், ஹெல்தியா எழுந்திருச்சு நடமாடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விவரமா சொல்றேன். சரி, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. நீங்க கண்முழிச்சிட்டீங்கன்னு நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். பாவம், வீட்டில் எல்லாரும் கவலையா இருப்பாங்க. சரிங்க. வெரி குட். நரசிம்மையா வீட்டுக்கு நாகராஜ் எதுக்கு போயிருப்பான்? யாருக்கும் தெரியாம அந்த மூல மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிருப்பானா? ஆஹா, வரானே. ஐயா ஐயா ஐயா, நிறுத்துங்க நிறுத்துங்க ஐயா, நிறுத்துங்க நிறுத்துங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க. கொஞ்சம் எனக்கு வாங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன ஐயா ஐயா, டென்ஷன்ல செத்து போயிடும் போல் இருக்கியா? கொஞ்சம் இங்க வந்து உட்காருங்க ஐயா. இருங்க, தொலைச்சிடுறேன். வாங்க உட்காருங்க ஐயா. என்னடா மந்திரம், இங்க என்னடா பண்ற, என்ன எதுக்காக நிறுத்தின? ஐயா, எனக்கு சாஸ்திர சம்பிரதாய விஷயங்கள்ல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலான்னு தான். சந்தேகமா? அதுலயும் சாஸ்திரத்திலயா? எதுல சந்தேகம் உனக்கு? எல்லாத்துலயும் தான். ஒவ்வொன்னா கேக்கட்டுங்களா ஐயா? கேளு. இந்த டிஸ்கவரி சேனல்ல ஒரு யானைய ஒரு எலி சாப்பிட்டுடுச்சுன்னு சொன்னாங்க. எப்படி முடியும்? நம்ப முடியாத விஷயங்கள் தாங்க இன்னைக்கு உலகத்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல படிச்சேனுங்க, இந்த மார்ச் கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அதாங்க அங்காரக கிரகம், அதுல தண்ணி இருக்குதுங்களாம். அப்புறம் இன்னொன்னு, வேற ஒரு கிரகத்துல 12 அடி உசரத்துல மனுஷங்க இருக்காங்களாம். அதை கூட ஏதோ ஒரு சினிமாவில அவதார் அவதார் அதுல காட்டினாங்களாம். இன்னொரு ஊர்ல பசுவோட வயிற்றுல முதல்ல பிறந்துச்சான். இதை விட சூப்பரான விஷயம் சொல்லட்டுங்களா, எங்கேயோ மத்திய பிரதேசத்துல இருக்கிற காடுங்கள்ல தங்கப்பூ பூக்குதுங்களாமா? உண்மையாவா? தெரியலன்னா தெரியல சொல்லுங்க, ஏதோ தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். வாய மூடுறா, என்கிட்டயே நடிக்கிறியா? பைத்தியக்காரத்தனமா இதுவும் பேசிக்கிட்டு இருந்த, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவசரப்படாதீங்க, அப்படின்னா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றீங்க. நடக்காது, இந்த மாதிரி எதுவுமே இல்ல. வாடி, இப்பதான் கரெக்டா பாயிண்ட் வந்திருக்கீங்க, அதத்தான் நானும் சொல்றேன். அதெல்லாம் எப்படி நடக்காதோ அது மாதிரிதான் நீங்க மாறுறது நடக்காது. கோயில வச்சு நீங்க நடிச்சீங்களே, அந்த நடிப்பை பார்த்தேன், நான் அதை நம்பல, நம்பிட்டேன்னு நினைச்சீங்களா? முதல்ல அழுதா அது முதல்ல கண்ணீர் தானுங்களே. எனக்கு அது நல்லா தெரியுங்க, யாரு இல்லைன்னு சொன்னாலும் நான் உங்க சிஷ்யன் ஆச்சுங்களே, அதுவும் ஏக்கலைவ சிஷ்யன் ஆச்சுங்களே. என் மேல கருணை வச்சு ஒரு மந்திரம் சொல்லி தரலாம்ல. எந்த மந்திரத்தை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க? குருவே, நீங்க ஒரு மாந்திரிகர், நடிகெல்லாம் கூடாது. கோவில்ல நீங்க ஆடின நாடகம் பூராவும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நரசிம்மையா வீட்டுக்கு போனது கூட எனக்கு தெரியும். ஊரே ஏமாத்த தெரிஞ்சவங்களுக்கு அஜய ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க வலையில போட்டுக்கிட்டு எப்படியோ அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். குருவே, என்ன குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க. குருவுக்கு கோபத்தை வர வைக்க கூடாது, சிஷ்ய வாய விட கூடாது, ஞாபகம் வச்சுக்க. சும்மா இருங்க நாகராஜையா, நான் எனக்காவது உங்களுக்கு சிஷ்யனா வேலை செஞ்சிருக்கேனா? இல்ல, நீங்க தான் எனக்கு தேள மந்திரம் பாம்பு மந்திரம் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? உங்களை பத்தியும் உங்க புத்தியை பத்தியும் நான் அந்த ஊருக்கு சொல்லாம இருக்கணும்னா அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. அந்த மந்திரத்தை வச்சு நான் ஒரு 4 காசு சம்பாதிச்சுக்கிறேன், உங்களுக்கு அதுல ஒரு 4 நாள் கொடுக்குறேன். நான் சொன்னதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்ல பிசினஸ் நடக்கும். இல்லைன்னா நான் உங்களை பிளாக்மெயில் பண்ண வேண்டியிருக்கும். எது என்னாலும் சரி, எனக்கு மந்திரம் தெரியணும். என்ன சொல்றீங்க? இவ்வளவுதானா? இதுக்கு போய் இவ்வளவு பெரிய சண்டை எல்லாம் எதுக்குடா? சொல்லுவனே,
இதுக்காக அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுவியா? அந்த மூல மந்திரத்தை நான் உனக்கு தான் சொல்லி தருவேன். ஏன் தெரியுமா? நீ தானே என்னோட ஏகலைவ சிஷ்யன். அத நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. வணக்கம் குருவே. எப்பவோ இதுக்குடா, இப்பவே சொல்லி தர்றேன். அது அது புத்திசாலித்தனம். பழக்க தெரிஞ்சவர்னா இப்படிதான் இருக்கணும். சரி, லேட் பண்ணாதீங்க. நான் ஒரு ஃபிளாட் ஒரு கார் கூட புக் பண்ணிட்டேன். டைம் ஆயிட்டு இருக்கு. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, சொல்லுங்க. டேய், உன் காதல சொல்றதுக்கு இது ஒண்ணு கெட்ட வார்த்தை இல்ல. மூல மந்திரம் சொல்றதா இருந்தாலும் கேக்குறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. என் கூட வா. எப்படி வந்து நில்லு. இது நல்லா இருக்கு. கிழக்க பார்த்து திரும்பி உனக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணு. நான் வீட்டுக்கு போய் தியானத்துல உட்கார்ந்து ஆகாசவாணி மூலமா உன் காதுக்கு அனுப்புறேன். அது வரைக்கும் நீ இந்த கோட்டை தாண்டக்கூடாது. தாண்டினா மந்திரம் பலிக்காது. அவ்வளவுதானா? இதுல என்ன போச்சு? இத்தனை வருஷமா நாய்படாத பாடுபட்டு இருக்கேன். அதிர்ஷ்டம் தேடி வரும்போது கொஞ்ச நேரம் அதுக்காக காத்திருக்க மாட்டேனா? ஆமா, நீங்க அரை மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுவீங்க தானே? ஆமா போயிடுவேன். ஆமா, சாதாரணமா நினை போதுமா இல்ல யோகாசனமா நிக்கணுமா? அப்படி பண்ணா இன்னும் நல்லதுதான். அந்த மந்திரம் சீக்கிரமாவே பலிக்கும். குருவே, நான் நின்னுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. உங்க நாள் தான் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல ஊந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்க. கவலைப்படாதீங்க. குரு, கிழக்கு எந்த பக்கம்? அந்த பக்கம்டா. ஓகே. நமக்கு பிடிச்ச கடவுள் நாகராஜா, 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 நாகராஜ, 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 நாகராஜ. அப்பா, அப்பா, ஏம்மா கால் ரொம்ப வலிக்குது. கால் மாத்திக்கலாம். டேய் நாகராஜ், சீக்கிரமா அனுப்பிடா அந்த மந்திரத்தை. என்னடா டேய், இன்னும் ஆச்சுல அரை மணி நேரம் ஆவலையாடா? அப்பா, என்னால முடியலடாப்பா. என் கால அழுகுது, பசி வேற வயித்த கிள்ளுது, தொண்டை வேற தாகமா இருக்குது, ஒன்றும் முடியல. ஐயோ, வீட்டுக்கு போனா பொண்டாட்டி சோறு போடுவாள மாட்டாளோ. டேய் நாகராஜ், சீக்கிரமா மந்திரத்தை அனுப்பிடா டேய். முதல்ல அந்த மந்திரம் வந்த உடனே நான் என் பொண்டாட்டியே தூக்கி போட்டு மிதிக்கணும். அவளை அம்மா வீட்டுக்கு பேக் பண்ணணும். ஆகாசத்திலிருந்து மந்திரம் வரும்னு சொன்னா நம்மள நல்லா ஏமாத்திட்டு ரிங்கு வேற போட்டு போயிருக்கா. ரிங்கு பண்ணாட பைத்தியக்காரன் ஆகிட்டான நம்மள. நீ என்கிட்ட மாட்டாமையா போயிடுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன். உனக்கு கச்சேரி அப்புறமா வச்சுக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். நெருப்பு அனுப்பி வச்சுக்கிறேன் டேய். டேய் கண்ணா, அப்பா வந்துட்டு இருக்கறா. இவ்வளவு நாளா நான் நினைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு நிறைவேறிடுச்சுடா. உங்க அப்பாக்குள்ள மாற்றம் வந்திருக்கு. உங்க அப்பா மாறி இருக்காரு. இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். உங்க அப்பாவை பார்த்து இனிமே நீ பயப்பட வேண்டாம். வாடா. என்னங்க, வெயில்ல வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க? மோர் குடிக்கிறீங்களா? இல்லனா சாப்பாடு கொண்டு வரட்டுமா? சாப்பாடு ரெடியா இருக்கு. என்ன பார்வதி,
இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்க, வித்தியாசமா பேசுற, என் கண்ண பார்த்து நேரா பேசுற, இது தைரியமா இல்ல அன்பா? இத்தனை நாளா உங்களை பார்க்கும் போது ரொம்ப அசிங்கமா இருந்தது, பயத்தோட வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. அப்படின்னா இப்ப பயம் போயிருச்சா? போயிடுச்சுங்க, கௌரவமா இருக்கு. ஒரு தடவை கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு தன்னோட கனவை எப்படி இருந்தாலும் சமாளிச்சு வாழணும். இத்தனை வருஷமா நான் அதைத்தான் பண்ணேன். ஒரு மனைவியா அது என்னோட கடமை. ஒரு கணவன் வீட்டுல எப்படி இருந்தாலும் வெளியில மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னும், 10 பேர்ல கௌரவமா இருக்கணும்னும், புருஷனுக்கு எப்பவுமே நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுவா. நானும் அப்படிதாங்க. நீங்க செய்யற பூஜையில என்ன வரம் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் நீங்க என்னைக்காவது மாறணும்னு தான். இன்னைக்கு என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சுங்க. என்னுடைய மனக்குறி அந்த கடவுள் கேட்டுட்டாரு. ஒரு காலத்துல உங்களை மகா கேவலமா நினைச்சுக்கிட்டு பயந்துட்டு இருந்த இந்த ஊர் ஜனங்க இன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசும்போது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உங்க முகத்துல அமைதியும் சந்தோஷத்தையும் நான் பாக்குறேங்க. நீங்க ஒரு தடவை அவனை பாருங்களேன். இவனுக்கு பேச்சு வரலனாலும் எதுவும் புரியலனாலும் உங்களையும் உங்க கண்ணுல இருக்கிற அமைதியையும் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறான் பாருங்க. இத தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாங்க. இத்தனை வருஷம் ஜெயிக்கணும்னா நம்ம எதிரி மேல விரோதத்தை வளர்த்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா உண்மையான வெற்றிக்கு புன்னகதான் முதல் அடின்னு சொல்லுவாங்க. நல்ல வார்த்தைகள் ரெண்டாவது அடின்னும் நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். வாய் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்குங்கிறத நான் உணராம போயிட்டேன். இப்ப நான் சொல்றதான் பார்வதி, உன்ன மாதிரியே இந்த ஊர் மக்கள் என்னை பார்த்து பயந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஊர் மக்கள் என்கிட்ட வந்து என் அன்பால் அவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் மாறிக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த மாற்றம் இந்த வீட்டையும் இந்த ஊர் மக்களோட எதிர்காலத்தையும் மாற்றும். நிச்சயமா எதிர்காலத்துல இதுதான் நடக்கும். நீ பாத்துக்கிட்டே இரு. எனக்கும் இதுதாங்க வேணும். உங்க நினைப்புல உறுதி மட்டும் இருந்தா நிச்சயமா அது நடக்குங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க ஆசை நிச்சயம் நிறைவேறும். இருங்க, நீங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வர போயிட்டு. வாப்பா உட்காரு. வா, பரவாயில்ல, வந்து உட்காருப்பா, வந்து உட்காரு. உட்காரு. சாமியோ சாமி. யாரையா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னையா ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தான தர்மம் செய்ய இங்க பெரியவர் உயிரோட இல்ல. சாமியோ சாமி, நாங்க இங்க தானம் வாங்கறதுக்காக வரல, சடங்கு நடத்துறதுக்காக வந்திருக்கோம். சாரதாமா வீட்டுல இருக்காங்களா? லக்ஷ்மண் ஐயா எங்க? எங்க மாமனார் செஞ்ச சடங்கெல்லாம் போதும், நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை, முதல்ல கிளம்புங்க. சாமியோ சாமி, தெரியாம செஞ்சா அது தப்பு இல்ல சாமி, தெரிஞ்சு செஞ்சாதான் தப்பா போகும். சாரதா அம்மா கிட்ட கண்ணப்பன் வந்திருக்கேன்னு சொல்லு. வாங்க சாமி, உள்ள வாங்க. சுரேஷ், இவங்களை யாருன்னு நினைச்ச? நம்ம குலசாமி மாதிரி. அவர் பேர் கண்ணப்பன், அந்த அம்மா அவர் ஒய்ஃப். இவங்க நம்ம குல பெரியவங்களா? ஆமாப்பா. சரி, அவங்க கால் கழுவுறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. நானா? ஆமா. வாங்க சாமி, காலை கழுவுறேன். அட, இந்த குருவிக்காரங்க யாரு? எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு மரியாதை? யார் இவங்க? ஒன்னும் புரியலையே.
வாங்க ஐயா. பாத்தியா, நரசிம்மையா வீடுன்னா அப்படித்தான். மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை எவ்வளவு அன்பா அனுசரணையா கவனிக்கிறாங்க பாத்தியா. சின்ன மாமா, மாமனார் இறந்து போன விஷயத்தை இவங்ககிட்ட சொன்னீங்களா? ஆமா ஐயா. இவர் யாரு? எங்க வீட்டு மாப்பிள்ள சுரேஷ், எங்க அண்ணனோட சிஷ்யன். எல்லாம் அந்த சர்வேசனோட கர்ணன். அந்த தர்மதேவனுக்கு அம்மனோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கான். அது சரி, ஐயாவோட பையன் எங்க? இந்த சடங்கு முடிஞ்சதும் அவன்கிட்ட மனசு விட்டு பேசணும். வேலை இருக்குன்னு வயலுக்கு போயிருக்கான், நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஆ சொல்லுங்க சித்தப்பா. நம்ம வீட்டுக்கு கண்ணப்ப தூரம் வந்திருக்காரு, அவரு உன்னை பார்க்கணுன்றாருப்பா. கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? கண்ணப்பனா? அவரு யாரு? அதான் காட்டுவாசிங்க தலைவர். காட்டுவாசி தலைவர் என்ன பார்க்கணுங்கிறாரா? இப்ப என்னால வர முடியாது சித்தப்பா, என் மனசு சரியில்லை. நீங்களே ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருங்க. பையன் கொஞ்சம் வேலையா இருக்கானா, அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்கான். என்கிட்ட எதுக்காக போய் சொல்றேன்?